கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஆட்டுக்கால், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மல்லி, எண்ணெய், முந்திரி பருப்பு, முளகாத்தூள், கொப்பர் தேங்காய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள், சால்ட்டு, மஞ்சாத்தூள், ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கினது, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, நல்லா வறுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வந்துச்சு. இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாமே பச்சை வாசம் போகிறது வரைக்கும் வறுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஆட்டுக்கால் போட்டுக்கலாம். நாலு ஆட்டுக்கால் எடுத்துக்கணும். நான் அந்த ஆட்டுக்காலில் தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அந்த தண்ணி போகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, எல்லாம் நல்லா கலந்துக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் கொப்பர் தேங்காய் தூள், ஒரு 5 முந்திரி மிக்சி போட்டு வச்சுக்கணும் தண்ணி. நல்லா எல்லாமே கலந்துக்கணும். 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணி வச்சது, எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 1-20 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆட்டுக்காலும் நல்லா வெந்தி நல்லா அந்த ஜூஸ் நல்லா இறங்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Few moments later. அது இதில் முடிஞ்சிச்சு. நல்லா வெந்திச்சு பாருங்க. இப்போ கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம்.
ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். சரி பாருங்க வெந்திச்சு நல்லா. கால் பாருங்க நல்லா வெந்திச்சு. கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இட்லி சப்பாத்தி ஆப்பம் சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு.